ஸ்ரீ மகா குரப்யோ நமஹ ஹரி ஹி ஓம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு இன்றைய கடைக்கு செல்வோம் யதா யதா பாரத க்னர்பாரதமர்மசாத்மான ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானர் பவட்டி பாரத எப்ப எல்லாம் தர்மம் அதோட நல்லவாடோட எண்ணிக்கை குறையறதோ தர்மத்தோட எண்ணிக்கை தர்மம் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிற நல்ல செயல்கள் நற்செயல்களுக்கு தர்மம் அப்படின்னு பெயர் அந்த தர்மம் எப்போ மக்களிடையே குறையற குறையறதோ யதாயதாகி தர்மசிய கிளானிர் பவட்டி பாரத அபியுட்டானம் அடர்மசிய தடாத்மானம் சுஜாமியகம் அதாவது தர்மம் எப்போ குறையறதோ அடர்மம் எப்போ ஏறடோ அடர்மம் கருறது தர்மத்துக்கு அப்படியே ஆப்போசிட் தர்மம்னா நல்ல செயல்கள்னா அடர்மம் கருது கெட்ட செயல்கள் தீய செயல்கள் அதனால கே நல்லவா எண்ணிக்கை குறையும் போது கெட்டவா எண்ணிக்கை நார்மலாகவே அதிகமாகும் அதனால அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யதா யதாகி தர்மசிய கிளானிர் பவட்டி பாரத அபியுட்டானம் அடர்மஸ தடாத்மானம் சிருஜாமியகம் நானே பரமாத்மாவின் சொரூபமாக இருக்கிற நானே ஒரு ஒரு யுகமாக ஒரு ஒரு வருடமுக்கும் எப்பெல்லாம் தர்மம் குறையிறதோ எப்பெல்லாம் அடர்மம் அதிகமாகறதோ அந்த நேரத்தில் நானே ஒரு அவதாரம் எடுத்துகிட்டு வருவேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனனை பாட்டு கிருஷ்ணன் இது பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகங்கள் மொ மொட்டமாகவே வாழ்க்கை எப்படி வாழ வாழறது வாழ்க்கைக்கு என்ன ரொம்ப தேவை அவசியமான விஷயம் என்ன ஆமாரி பகவானின் ஸ்வரூபம் அவர் பகவானின் ஸ்வரூபம் தான் கிருஷ்ணர் பகவானுக்கு என்னென்ன குணங்கள் இருக்குது ஆனால் பகவானின் குணங்களும் மனிதனின் குணங்களும் வேறுபட்டதா இல்லை ரெண்டுமே ஒரே குணங்களா மனிதன் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பகவத்கீதை தான் சொல்லியிருக்கான் அடுத்து ஒரு ஸ்லோகம் இது இது தர்மம் அடர்மம் அப்புறம் பகவான் இவா மூணு பேருக்குள்ளேயும் இருக்கிற கனெக்ஷன்னு சொல்கிற ஒரு ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம அறிவாளியான மூதாட்டி அப்படின்னு தலைப்பில் ஒரு நீடிக்கலையை பார்க்க போகிறோம் என்னருன்னா ஒரு வயசான பெண் வயதான பெண் ஒரு மூடாட்டி இருக்கா ஒரு கிராமத்தில் அந்த மூடாட்டிக்கு வந்து இரண்டு பெண் குழந்தைகள் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி பெண் குழந்தைகள் இப்போ வளர்ந்து இளம் பெண்களாக இருக்காவா நம்ம இளம் பெண்களாக இருக்கிற ரெண்டு பேருமே வந்து வெளிநாட்டில் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்காக கிளம்புறா ம கிளம்பும்போது எப்பயுமே ஒரு இடத்துக்கு கிளம்புறோம்னா வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னாவே அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கிளம்புவான் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அவள் அம்மாவான அந்த மூடாட்டிக்கிட்ட இந்த இரண்டு இளம் பெண்களும் வரா இரண்டு இளம் பெண்களும் வரும்போது அவள் அம்மா வந்து அதில் இந்த இரண்டு இளம் பெண்களை பற்றி இந்த கடையில் சொல்லியிருக்காள் முதல் பெண் அதாவது முதல் குழந்தை வந்து ரொம்ப சாடுவான குழந்தை அதை பாட்டாலே எல்லாருக்குமே பிடிக்கும் எப்பயுமே கெட்ட வார்த்தை பேசாது யாருக்கு ஒரு விஷயம் ஒ அட்டவாளுக்கு பிரிக்கலன்னா அந்த விஷயத்த செய்யாது ஆனால் இரண்டாவது குழந்தை அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மற்ற என்ன பிடிக்கலையோ அதுதான் அதுக்கு பிடிக்கும் மற்றவாளுக்கு என்ன பிடிக்கலையோ அதுதான் அது செய்யும் மற்றவா எல்லாம் அந்த இரண்டாவது குழந்தையை வெறுப்பா அந்த குழந்தை பருவம் தாண்டி இப்போ இளம் பெரும் பருவம் வந்தாச்சு அவள் வந்து இளம் பெண்களாக மாறிட்டான் அப்பையும் அந்த சமூகத்தில் இருக்கிறவா அந்த சாடுவான முதல் பெண்ணாக இருக்கு முதல் குழந்தையாக இருந்த முதல் பெண்ணை வந்து மடிப்பா அதுவே இரண்டாவது பெண்ணாக இருக்கிறவள் எங்கேயா போனால் மிடிப்பா அவள் பிடிக்கவே பிடிக்காது அந்த இரண்டாவது பெண் குழந்தையை இந்த மாதிரி இருக்கிற ரெண்டு பேருமே வந்து அந்த மூடாட்டிக்கிட்ட ஆசிர்வாடம் வாங்கிறதுக்காக போகிறான் போகும்போது காலைல உயர்றான் ரெண்டு பேருமே அதில் அது சாடுவா இல்லாமல் தீய குண தீய குணங்கள் வாழ்ந்த இரண்டாவது பேரனை பார்த்து பாட்டு சொல்கிறான் இந்த மூடாட்டி நீ இப்போ வந்து வெளியூருக்கு போகிற வெளியூருக்கு போயிட்டு வா வந்த உடனேயே உனக்கு திருமணம் நடக்கும் நல்ல குழந்தைகள் இருப்பா அவங்ககிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் அது கம்மியாகவே ஆகாது நீ மட்டுமே இருப்ப சந்தோஷமாக இருப்ப உன் வீடு வாசல் எல்லாமே சுத்தமாக இருக்கும் உனக்கு நிறைய வீடுகளும் கிடைக்கும் நீ ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு தீய குணங்கள் வாய்ந்த பெண்கிட்ட சொல்கிறான் இந்த மூராட்டி அதுக்கப்புறம் நல்ல குணங்கள் வாய்ந்தால் நற்குணங்கள் வாங்கினா அந்த சாடுவான பெண்கிட்ட ஒன்று சொல்கிறான் அதை என்ன சொன்னால் நாளை பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்